ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அறிவிங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான தகவல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஎம் கிசான் சாமனா நிதி சம்மந்தமான தகவல் தான். பிஎம் கிசான் சம்மந்தமாக நம்ம பல வீடியோஸ் போட்டோம். எப்படி அப்டேட் பண்ணுறது, எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, எப்படி பேமெண்ட் வந்துருக்கான்னு பார்க்குறது, எல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ லாஸ்ட்டாக வந்து அந்த பிளேலிஸ்ட் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து உண்மையான ஒரு விவசாயியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். என்னன்னா, ஆன்லைனில் அப்ளை பண்ணதில் ரொம்ப மோசடி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கூட நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதனால் வந்து உங்கள் பேரில் வந்து அந்த விவசாய நிலத்தோட பட்டா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தைரியமாக கரெக்டாக அப்ளை பண்ணலாம். உங்களுடைய ஃபாதர் நேம்லேயோ இல்லை மதர் நேம்லேயோ இல்லை கிராண்ட்ஃபாதர் நேம்லேயோ இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது தான் இப்போ இருக்க சூழ்நிலையில் நல்லது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் மோசடி நடந்துக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா மாநிலத்தையுமே அந்த மோசடி நடந்திருக்கும், மோசடின்னு இல்லை. அது என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில இடத்துல மோசடி நடந்திருக்கலாம். சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விவசாய நிலம் வந்து அவங்களுடைய தாத்தா பேரில் இருக்கும், பேரங்கூட அப்ளை பண்ணிப்பார். இல்லாட்டி அப்பா பேரில் இருக்கும், மகன் கூட அப்ளை பண்ணிப்பார். இது எல்லாமே கரெக்டு தான், கவர்மெண்ட் தான் கொடுத்துச்சு, அப்படி தான் அப்ளை பண்ணாங்க. அவங்க ரெண்டு மூணு பேமெண்ட் போட்டாங்க. இப்போ அந்த மாதிரி யார் எல்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களோட பேமெண்ட் எல்லாம் ரிட்டர்ன் வாங்குறாங்க. பேமெண்ட்டில் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணியே சொல்கிறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் பணம் போட்டால் தான் உங்கள் அக்கௌண்ட் வந்து நாங்கள் இது பண்ணுவோம், அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அவங்க சொன்னால் கூட, ஏன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 90% வந்து எல்லாம் வேறு பேரில் தான் இருக்கும். ஒரு 10% அவங்களோட பேரில் இருக்கும், அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் மாற்றுங்கிறாங்க. இதெல்லாம் எப்போ மாற்றி இதை எப்போ சரி பண்ண போகிறான்னு தெரில. இது தவறு நடக்கலை, தவறு ஒரு சில இடத்துல நடந்திருக்கு. ஆனால் வந்து இந்த மாதிரி பேர் மாற்றம் ஆன்லைனில் யாரெல்லாம் ஆன்லைனில் பண்ணாங்கள்ல அவங்களுக்குலாம் தான் இந்த மாதிரி பணத்தெல்லாம் ரிட்டர்ன் வாங்கிட்டு இருக்காங்க. சரி, அது இருந்துட்டு போகுது. இப்போ நம்ம பார்க்க போகுது என்னென்னா, இந்த வெப்சைட்டில் இன்னும் கொஞ்சம் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்ப்போம். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் வீடியோ கிளிக் கொடுப்பேன், நீங்கள் போய் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைனான்ஷியல் இயர் 2020-21 அப்படின்றது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ஆரம்பித்தது வந்து 2018 லாஸ்ட்டில், 18-19 இருக்குது, 19-20 இருக்குது, இப்போ 20-21. இப்போ இதில் வந்து நம்ம 19-20 கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, எத்தனை பேருக்கு வந்து பணம் வந்திருக்கு, எத்தனை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, யார் ஆன்லைனில் பண்ணது, யார் வந்து டைரெக்டாக ஆஃப்லைனில் பண்ணது, முழு விவரத்தையுமே நீங்கள் போய் இதில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து பீரியட் டைம் வந்து 3 டைம் இருக்குது, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு. நீங்கள் இது எதனா மாற்றிக்கலாம். நான் வந்து 3 அப்படியே வச்சுருக்கிறேன். வச்சுட்டு டேஷ்போர்ட் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டாட், நம்ம தமிழ்நாடு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எங்களுக்கு புதுக்கோட்டை, உங்களுடைய சப்டிஸ்ட்ரிக்ட் அது எதனால் நீங்கள் இது பண்ணிக்கோங்க, உங்களுடைய வில்லேஜ் அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நான் வந்து சரி ஏதாவது ஒன்று கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ ஷோ பண்ணுறோம். அது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 3 இதாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து பேமெண்ட் ஸ்டேட்டஸு, அப்புறம் வந்து ஆதார் ஸ்டேட்டஸு, அப்புறம் ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ். யாரெல்லாம் ஆன்லைனில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜில் வந்து மொத்தம் 4 பேர் தான் பண்ணியிருக்காங்க. ஆதார் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 பேருக்கு தான் வந்து ஆதார் ஸ்டேட்டஸு கொடுத்துருக்காங்க. இது 6 பேரும் வந்து வெரிஃபை ஆகிருக்கு. பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 138 பேருக்கு வந்து பேமெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. இனிமேல் வந்து ஆதார் வெரிஃபை ஆனவங்களுக்கு மட்டும் தான் பேமெண்ட் வரும்னு சொல்கிறாங்க. அதனால் இது வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் ஆதார் வெரிஃபை ஆகலையோ அவங்களாம் நீங்கள் ஆதார் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வந்து இதில் பார்த்தாச்சு. இப்போது பேமெண்ட் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, இதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நம்ம இருக்க சொன்ன மாதிரி 100 லாஸ்ட் எடுத்துப்போம், 138 பேர். இதில் வந்து இந்த 6 பதிலாக இதெல்லாம் அவங்களுக்கு வந்து 6 பேமெண்ட் வந்தவங்க. இதில் சிலவங்களும் பாருங்கள் 2 தான் இருக்குது, இது உங்களுக்கு வந்து 2 பேமெண்ட் தான் வந்திருக்கு. உங்களோட டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னா அந்த கிளிக் ஹேண்ட் போர்ன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணோம்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இங்கே காட்டுவாங்க. இந்த இருக்குது அவங்களுக்கு எத்தனை பேமெண்ட் வந்திருக்கு, எப்போலாம் வந்திருக்கு, அவங்களுடைய ஆதார் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்குது, ஆதார் நம்பர் இஸ் வெரிஃபைடு தான் வந்திருக்கு. சரி, இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஆல் பேமெண்ட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரிசீவ்டு பார்சியல் பேமெண்ட் அப்படின்ருக்கு, இதை கிளிக் பண்ணுங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு தான், என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஒன்று 3 வந்திருக்கு, ஒன்று 5 வந்திருக்கு. சிலவங்களுக்கு அந்த பேமெண்ட் வந்து இடையில வந்து நிப்பாட்டியிருப்பாங்க, அது என்ன காரணம்னு கொடுத்துருப்பாங்க. இது 3வது பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு நோ பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணோன்னா இவங்களாம் ஆன்லைன் இவங்களாம் வந்து அப்ளை பண்ணவங்க, ஆனால் வந்து இவங்களுக்கு என்ன காரணம், பேங்க் வந்து நாட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்கு, அதே மாதிரி இன்வேல்டு பேங்க்கு அப்படின்னு வந்திருக்கு. இந்த மாதிரி என்ன காரணமோ அதை இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எதனால் உங்களுக்கு வந்து பணம் வரலை அப்படிங்கிறத இங்கே பண்ணியிருப்பாங்க.
பேங்க் அது இன்வேல்ட் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்கு. பேங்க் கொடுத்த பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து தப்பாக இருந்திருக்கு போல் இருக்குது, அதனால உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த பிஎம்எஸ் பேங்க் எல்லாமே வந்து அக்செப்ட் தான், ஆனால் பேங்க் டீட்டெயில்ஸ் தப்பு, அதனால் வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் வரலை அப்படின்னு இருக்காங்க. அதை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வரும். அதே மாதிரி ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன், அது இது பார்த்திங்கன்னா இது ஃபுல் ஃபார்மர் எல்லாம் எத்தனை பேரும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், 147 பேர் மாதிரி இருந்துச்சு. இன்வேல்டு பேங்க் அது கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 6 பேமெண்ட்டுமே அவருக்கு வரவே இல்லை, 0 தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸையும் உங்கள் கிராமத்தில் எத்தனை பேருக்கு பணம் வந்துக்கிட்டு இருக்கு, எத்தனை பேருக்கு பணம் வரல, இது எதனால் வரல அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார், ஆதார் வந்து வெரிஃபை ஆனது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பேர். அந்த 6ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 வந்து ஓகே தான் இருக்குது, எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன், இதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா ஆன்லைனில் யார் யார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க, ஆன்லைன் வந்து மொத்தம் 4 பேர் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க, 4 வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க, எதுவுமே பெண்டிங்கில் இல்லை, எதுவும் ரிஜெக்ட் ஆகலை, இந்த 4 தான் இது எல்லாம் ஓகே. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வில்லேஜில் உள்ள இந்த பிஎம் கிசானில் எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன, அவங்களுக்கு எத்தனை பேமெண்ட் வந்திருக்கு, எத்தனை பேமெண்ட்டில் என்ன வரலை, என்ன காரணம் அப்படிங்கிறத முழு விவரத்தை நீங்கள் போய் இந்த வெப்சைட் மூலமாக இப்போ கொடுத்துருக்க அப்டேட் மூலமாக நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த வீடியோஸை உங்கள் நண்பரை மத்தியில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.